வணக்கம். பெங்களூரு ராஜீவ்காந்தி பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் முன்னிலை வகிப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். டெல்லி எல்லைகளில் அக்டோபர் 2 வரை போராட்டம் நீடிக்கும் என பாரதிய கிசான் யூனியன் தலைவர் ராகேஷ் திகாயத் அறிவித்துள்ளார். உலகிலேயே மிக வேகமாக 21 50 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போட்ட இந்தியா சாதனை படைத்துள்ளது. 15 நாடுகளுக்கு இந்தியா கொரோனா தடுப்பூசி ஏற்கனவே ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 25 நாடுகள் இந்தியா தடுப்பூசிக்காக காத்திருக்கின்றன. தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இன்று திருவள்ளூர் மாவட்டத்தில் பிரச்சாரத்தை தொடங்கினார். போரூர் பிரச்சார கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, நான் செய்வதையே ஸ்டாலின் சொல்கிறார் என்றும், கடைசி வரை திமுக சொல்லிக்கொண்டேதான் இருக்க போகிறது என்றும் கூறினார். ஆட்சி முடியும் நேரத்தில் விவசாய கடனை தள்ளுபடி செய்வதாக முதலமைச்சர் அறிவிப்பது ஏன் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். விவசாயிகளின் துயரம் முதலமைச்சர் பழனிசாமிக்கு இப்போதுதான் தெரிகிறதா என்றும் கூறியுள்ளார். சென்னையில் மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் வருகிற 21 4 ஆண்டு தொடக்க விழா நடைபெறுவதாக கமல்ஹாசன் அறிவித்துள்ளார். சென்னையிலிருந்து கடத்தப்பட்ட கடற்படை அதிகாரி மகாராஷ்டிராவில் எரித்துக் கொள்ளப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. படத்திற்காக கடத்தி கொலை செய்த 3 நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்தியாவிலேயே ஊழல் கரை படியாத ஒரே தலைவர் விஜயகாந்த் மட்டும்தான் என்று விஜய் பிரபாகரன் கூறினார். அணுசக்தி ஒப்பந்தத்தில் அமெரிக்கா விரைந்து இணைய வேண்டும் என ஈரான் வலியுறுத்தியுள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி 578 ரன்கள் குவித்தது. அதிகபட்சமாக கேப்டன் ஜோ ரூட் 218 ரன்கள் விளாசினர். செல்வராகவன் இயக்கத்தில் எஸ் ஏ சூர்யா நடித்துள்ள நெஞ்ச மறப்பதில்லை படம் ரிலீஸுக்கு தயாராகி வருகிறது. மார்ச் மாதம் முதல் வாரத்தில் திரைப்படம் திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக உள்ளது என தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் செய்திகளுக்கு மாலை மலர் இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.